சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். வனம் பட விமர்சனம் விமர்சிப்பவர் மதிவுலி சிவாஜி. படத்தின் கதாநாயகன் வெற்றி வனப்பகுதியில் உள்ள ஒரு கல்லூரியில் படிக்க வருகிறார். அப்பொழுது அந்த கல்லூரியில் விடுதியில் இருக்கும் ஒரு அறையில் மட்டும் தொடர்ந்து மர்ம மரணங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த அறையில் மட்டும் ஏன் இப்படி மர்ம மரணங்கள் நடக்கிறது என்பதை ஆராய முயலுகிறார். அப்பொழுது அதே கல்லூரிக்கு டாக்குமெண்ட்ரி படம் எடுக்க கதாநாயகி ஸ்மிருதி வெங்கட்டும் வருகிறார். முதலில் ரெண்டு பேரும் நட்பாக பழகினார்கள், பிறகு அது காதலாக மாறியது. இறுதியில் மர்ம மரணங்களுக்கான காரணங்களை கண்டுபிடித்தாரா? அமானுஷ விஷயங்கள் நடக்க என்ன காரணம் என்பதே படத்தின் மீதி கதை. இந்த படத்தின் கதாநாயகன் வெற்றி நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞனாக நடித்திருக்கிறார். கதாபாத்திரத்தை உணர்ந்து சிறப்பாக நடித்திருக்கிறார். கதாநாயகியாக நடித்துள்ள ஸ்மிருதி கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தியுள்ளார். மற்றும் வனப்பெண் மல்லியாக அனு சீதாராவும் நடித்துள்ளார். இவர்களோடு வேலராமமூர்த்தி அழகம் பெருமாள் இருவரும் கதாபாத்திரத்தை உணர்ந்து சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். இசையை பொறுத்தவரை ராண் ரத்தன் அருமையாக அமைத்துள்ளார். விக்ரம் மோகனின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம் சேர்க்கிறது. வனத்தை மையமாக வைத்து இயக்கிய இயக்குனர் ஸ்ரீகண்டன் பாராட்டப்பட வேண்டியவர். மொத்தத்தில் வனம் படம் பூங்காவனமாக இல்லை. நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.